ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், பிகாஸ் கேமராவில் சார்ஜ் இல்லை, நைட்டு சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் ஃபோனில் இந்த வீடியோன்றது பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த தளபதி 65 அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோன்னா, முருகதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ இந்த டைமில் பார்த்து சும்மா இல்லாமல் தந்தி டிவியில் ஒரு நியூஸ் வேற பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா மைண்டு பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பேரரசு அவர்கள் தான் தளபதி 65 டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியில் உறுதியாக ஒரு நியூஸ்ன்றது போட்டிருக்காங்க. இது சும்மா அவங்க ரூமராக சொல்கிறாங்களா, இல்லை எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த நியூஸ் சொன்னாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. சி, பேரரசுன்றது தளபதி கெரியரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைரக்டர் தான். ஸோ அந்த காலத்தில் செட்டானார் பேரரசு அப்படின்னா செட்டானார். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை அவர் கொடுப்பாரா, இல்லை அந்த பழைய மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவாரா, லைக் அந்த விஷயங்கள்லாம் இருக்கிற பேரரசு படம்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தளபதி 65 பேரரசு வேணாம் தான் எனக்கு தோணுது. மேபி அவருக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் புதுசாக ஒரு டைரக்டர், லைக் எப்படின்னா ஒரு படம் ரெண்டு படம் பண்ண டைரக்டர், அந்த மாதிரி ஆட்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தளபதி, ஸோ இட்ஸ் கோன் பி ஆசம். பிகாஸ் இவ்வளோ பேர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கும்போது அவங்களோட 200% எஃபர்ட்ன்றது அந்த படத்தில் போடுவாங்க. அதுதான் என்னோட ஒரு கருத்து. பேரரசு நல்ல டைரக்டர் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சி, அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த ஜென்ரேஷனுக்கு அது செட் ஆச்சு. பட் இந்த ஜென்ரேஷன்லேயும் அதே மாதிரி ட்ரெண்டில் ஒரு படத்தை எடுத்துன்னு வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இதை நான் சொன்னது இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இப்போ இந்த மாஸ்டர் படம் எடுத்து முடிச்சாச்சு, படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றாங்க, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ தளபதி 65லேருந்து ஏஆர்எம் போகிறது தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை காரணம். ஸோ அது யார் கையில் இந்த படம் இருக்க போதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹெச் வினோத், அப்படி இல்லைன்னா மகிழ் திருமணி கூட டைரக்ட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ ஆல்ரெடி வேணான்னு தோணுது எனக்கு, என்னன்னு தெரியல, மைண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா செம்மையாக கொலாப்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன், ஸோ கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் தந்தி டிவியில் சொன்ன மாதிரி தளபதி 65 பேரர்ஸ் தான் பண்ண போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவா, எதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து சந்திக்கிறேன். முடிஞ்சால் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டாஸ் அன்பாக்சிங் வீடியோ வரும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.